சாய்ராம். ஸ்ரீ சத்யசாய் ஆனந்தவாணி தமிழ் நிகழ்ச்சியில் சாய் இலக்கியங்களை ஸ்ரவணம் செய்யும் ஸ்ரவண மஞ்சரி அத்தியாயத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாம் ஸ்ரவணம் செய்ய இருப்பது ஞானவாகினியின் 7வது பகுதி. மாயை இரண்டற்ற ஒரே பிரம்மத்தை ஜீவன், ஜகத், ஈஸ்வரன் என்று 3 கூறுகளாக பிரித்து விடுகின்றது. ஞானத்தின் மூலம் மனதை செயலறச் செய்தால் இம்மூன்றும் மறைந்துவிடும். இதுவே அத்வைத ஞானத்தில் நிலைத்தலாகும். மாயையின் தன்மையை உணர்வதே ஞானமாகும். வித்யை அவித்யை சாம்பலாக்கும். ஆத்மா என்பது எல்லாவற்றையும் கடந்தது, காலம் கடந்தது, காலமும் அதுவே. அது ஆகாசத்திற்கும் அப்பாற்பட்டது, சிதாகாசமாகும். இது போன்ற மகத்தான விஷயங்களை இந்த பகுதியில் பகவான் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார். வாருங்கள், ஞானவாகினி என்னும் தித்திக்கும் இனிமையான குளிர்ந்த நீரை பருகுவோம். நம்முடைய ஆன்மீக தாகத்தினை தணித்துக் கொள்வோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஞானவாகினி சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. மாயையானது அதன் ஆற்றலான தன் சுய சுபாவத்தை மறைத்தல், அதன் மீது போலி உணர்வை தோற்றுவித்தல் முதலியவற்றின் மூலம் ஒரே இரண்டற்ற பிரம்மத்தை ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத் என்ற 3 உருப்படிகளாக திகழச் செய்கிறது. மாயையின் சக்தி செயலற்றுள்ளது, ஆனால் அதை ஊக்குவித்தால் மனதின் உருவத்தை பெறுகின்றது. அப்போதே ஜெகத் என்ற மிகப்பெரிய மரமானது முளைக்க ஆரம்பிக்கின்றது. அதில் வாசனைகள் என்ற இலைகள் தோன்றுகின்றன, சங்கல்பங்கள் எழுகின்றன. ஆகையால் இவ்வுலகமானது மனதின் கொழுந்துகளே, அதாவது மனவிலாசம் எனப்படுவதாகும். ஜீவனும் ஈஸ்வரனும் இந்த பெருக்க வளர்ச்சியில் ஈடுபட்டு அவை இரண்டும் ஒன்றோடொன்று ஜெகத்தில் பிணைக்கப்படுகின்றன. ஆகையினால் அவையும் கனவு உலகில் தோன்றும் பொருட்கள் போன்ற மனதின் தோற்றங்களே ஆகும். ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத் இம்மூன்றும் வண்ணத்தால் தீட்டியதாக எண்ணிக்கொள். வண்ணப்படமான ஜெகத்தில் ஜீவனையும் ஈஸ்வரனையும் கூட காண்கிறோம். இவை மூன்றும் ஒன்றாக ஒரே வண்ணத்தால் தீட்டப்பட்ட போதிலும் மூன்றும் தனித்தனியாக தனித்து இயங்குகின்றன. அவ்வாறே மனதின் வழிமுறையானது ஜீவன், ஈஸ்வரன் என்ற தோற்றங்களை ஜகத்தின் பின் அமைப்புகளாக எங்கும் வியாபித்து பரவி நிலவியுள்ளது. மாயையே ஈஸ்வரன், ஜீவன், ஜெகத் என்ற போலி உணர்விற்கு காரணம் என்று ஸ்ருதிகள் பறைசாற்றுகின்றன. வசிஷ்ட ஸ்மிருதியானது இதனையே மிக எளிதாக அவன் யான், இது அது, எனது உனது என்ற மாயவித்தை நடனத்திற்கு மனதின் வழிமுறைகளே காரணம் என்றுரைக்கின்றது. சோகமிதம் என்று அதில் கூறப்படும் சொல் ஜீவ, ஈஸ்வர, ஜெகத் முதலியவைகளையே குறிக்கின்றன. சக என்றால் உருப்பெறாத அவனை குறிக்கும் உயர்ந்த உயிர். அப்பாலிற்கும் மேம்பட்டதை குறிக்கின்றது ஈஸ்வரா என்ற சொல். அகம் என்றால் நான், அதாவது செயலாற்றும் உணர்வை பெற்ற அகந்தையால் போர்த்தப்பட்ட ஜீவனை குறிக்கும். இதம் என்றால் புலனால் அறியப்படும் புற உலகம். இதனால் இவை மூன்றும் மன வழிமுறைகளின் விளைபொருள்கள் ஆகும். அவைகளுக்கு தனிப்பட்ட மதிப்பு கிடையாது. அவைகளின் மதிப்பானது ஒன்றை ஒன்று சார்ந்ததன்றி தனிநிலை இயல்புகள் உடையன அல்ல. விழிப்பு கனவு நிலைகளில் இவை மூன்றும் மெய்யாக திகழ்கின்றன. ஆனால் ஆழ்ந்த தூக்க நிலையிலும் மயக்க நிலையிலும் மனது செயல்படாததினால் இவை மூன்றும் இருப்பதில்லை. இவ்வுண்மையை எல்லோரும் எளிதில் அறிவார்கள். ஞானத்தின் மூலம் மனதை செயலறச் செய்தால் இவை மூன்றும் மறைந்துவிடும். இதன் மூலம் ஒருவன் இம்மூன்றின் வலைகளிலிருந்து விடுதலை பெறுகின்றான். ஒரே உண்மையை உணர்கின்றான். இதுவே அத்வைத ஞானத்தில் நிலைத்தலாகும். மனவழி நிலைகளை ஆராய்ந்து பெற்ற ஞானத்தின் மூலம்தான் மாயையை போக்க முடியும். மாயையானது அஞ்ஞானத்திலும் அவிவேகத்திலும் செழித்தோங்குகின்றது. அதனால் வித்யை அல்லது நல்லறிவை கொண்டு மாயையை முடிவடைய செய்யலாம். உன் செயல்களாலேயே உனக்கு வியாதியை தோற்றுவிக்கின்றாய். அவை தவறான வாழ்க்கை முறைகளினாலும் உணவினாலும் செழித்தோங்குகின்றன. இத்தவறான பண்புகளின் வளர்ச்சியுடன் அவையும் வளர்கின்றன. மாயை என்ற பாம்பின் தோற்றமானது கயிற்றின் சுயத்தன்மையை அறியாத மடமையின் காரணமாகும்.
கயிற்றின் தன்மையையும் அதன் ஆதாரத்தையும் மறந்த வரையில் பாம்பு என்ற உணர்வானது ஓங்கி ஆழ்ந்து விடுகின்றது. அவ்வாறே ஆன்மாவின் சுயநிலையை அறிவதை அறியாமை தடுத்து மாயையை வளமடைய செய்கின்றது. இம்முறையில் சீராட்டப்பட்ட மாயை பின்பு கனத்த இருளாக மாறிவிடுகின்றது. அப்போது ஞானம் என்ற தீக்கதர் எரிய ஆரம்பித்தவுடன் இருள் நீங்கி விடுகின்றது. அதனுடன் ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத் என்ற தோற்றங்களும் அழிந்து விடுகின்றன. ஆராய்ந்து நாம் பாம்பின் தோற்றம் கயிறு என்ற முடிவுக்கு வருகின்றோம். அவ்வாறே விசாரத்தின் மூலம் மாயையின் தோற்றங்களான மனதில் தோன்றும் ஜீவன், ஜெகத் முதலியவை பேருண்மையை கண்டுபிடித்தவுடன் மறைந்து விடுகின்றன. அப்போது பிரம்மனை தவிர வேறெதுவும் இல்லை என்பதை ஒருவன் அறிகின்றான். பிரம்மம் ஒன்றுதான் அனைத்துக்கும் ஆதாரம். எவ்வாறு ஒன்றாகப்பட்டது இரண்டாக திகழ்கின்றது என்ற கேள்விக்கு இவ்விடையை தரலாம். ஆராய்வதற்கு முன்பு பிரம்மமே ஜெகத்தாக வியாபிக்கின்றது. அதன் சுயத்தன்மை மாறாதிருந்த போதிலும் அது அவ்வாறே தோன்றுகிறது. இது எவ்வாறு உள்ளதென்றால், நாம் பாண்டத்தை பாண்டமென்றே உணர்கின்றோம். பிறகு ஆராய்ந்து அதை பாண்டமல்ல, களிமண்தான் அதில் உள்ளது என்று அறிகின்றோம். மகுடம், காதணி, கழுத்தணி முதலியவைகளின் உருவம் மாறுபட்டிருந்த போதிலும் அவைகளை ஆராய்ந்து எல்லாம் தங்கத்தால் ஆனவை என்றறிகின்றோம். அவ்வாறே ஒரே பிரம்மமானது பல ரூபங்களில் பல்வேறு நாமங்களால் அறியப்பட்டிருந்த போதிலும் ஆராய்ந்தால் எல்லாம் பிரம்மமயம் என்ற உண்மை விளங்குகிறது. அன்றும் இன்றும் என்றும் பிரம்மமே எங்கும் பரவியுள்ளது. இந்த ஜகத்தானது வெறும் மேல் சுமத்தீடு என்ற நம்பிக்கையானது திடமானவுடன் அதுவே சுயவித்யை அல்லது சுய பேரறிவு ஆகும். இந்த அறிவே சகல அறியாமைக்கும் முடிவாகும். முயலின் கொம்பு என்று ஒன்றும் கிடையாது, அது ஏதோ ஒன்றின் சுமத்தீடாகும். அப்போது தன்னியல்பின் அறிவு ஒன்றே அம்மடமையை போக்குகின்றது. அவ்வாறே அறிவிலிகள்தான் உண்மையை மாயை என்று கருதி அதை பற்றுவார்கள். அறிவாளர்கள் அதை விளக்க முடியாதது, வர்ணிக்க முடியாதது என்று கூறுவார்கள். ஏனெனில் மாயை எவ்வாறு தோன்றியது என்பதை யாராலும் எளிதில் விவரிக்க முடியாது. அது நம்மை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கே தோன்றியது என்று மட்டும் கூற முடியும். அதனால்தான் அதை அறிவாளர்கள் முயலின் கொம்பு என்று கூறுகிறார்கள். இவ்வாறே மூன்று வகைகளில் அவரவர்கள் லட்சியத்தை பொறுத்து மாயையை குறிப்பிட முடிகின்றது. நினைவற்று தன்னை மறந்திருக்கும் குழந்தைகளை திடீரென்று ஐயோ அங்கு ஒரு பேய் ஒளிந்திருக்கிறது என்று பயமுறுத்தினால் அதை அவர்கள் நிஜமென்று நம்பி பயத்தால் பாதிக்கப்படுவார்கள். அவ்வாறே மாயையின் இயக்க விளைவால் பாதிக்கப்பட்ட ஒன்றுமறியாத மக்களும் அவர்களை சூழ்ந்துள்ள பொருள்கள் உண்மையானவை என்று நம்புகிறார்கள். ஆனால் விவேகிகள் பிரம்மத்தையும் போலி ஜகத்தையும் பிரித்து அறிவார்கள். இத்திறனை பெறாத சிலர் மாயையே ஆராய்ந்தறிய முடியாமல் அதை அனிர்வச்சனீய, அதாவது அது விவரிக்க முடியாதது என்று மட்டும் கூறி அதோடு நிறுத்திவிடுகிறார்கள். அதன் சுயபண்பை அறிந்த ஞானிகள் அது மகனால் தகனம் செய்யப்பட்ட தாய்க்கு ஒப்பாகும் என்கிறார்கள். மாயையின் தன்மையை உணர்வதுதான் ஞானமாகும், அறிவின் தெளிவாகும். வித்யை என்ற குழவியானது பிறந்தவுடன் தன் தாயை கொன்று விடுகிறது. குழவியின் பிறப்பே தாயை கொல்வதாகும். அதனால்தான் அதன் முதற் செயல் இறந்த தாயின் தகனமாகின்றது. காட்டில் இரு மரங்களின் உராய்வும் தன்மையினால் தீப்பிடித்து அத்தீயே அம்மரங்களை சாம்பலாக்குகின்றது. அவ்வாறே ஞானமானது மாயையை நின்றும் தோன்றி அதனை தோற்றுவிக்கும் ஆதாரத்தையே நாசமடைய செய்கின்றது. வித்யை அவித்யையை சாம்பலாக்குகிறது. ஞானிகள் கீழ்கண்டவாறு கூறுகிறார்கள். எவ்வாறு முயலின் கொம்பு என்பது பெயர் இல்லாத ஒன்றை குறிக்கின்றதோ அவ்வாறே மாயை என்பதும் இல்லாத ஒன்றாகும். இதை ஒருவன் உணர்ந்தால் போதும், உடனே அவன் மாயையை நினைவிலிருந்து அகற்றி விடுகின்றான். இத்துடன் முற்றுப்பெறவில்லை. இல்லாத ஒன்று ஏதாயினும் சரி, அதை அவித்யை அல்லது மாயை, போலி தோற்றம் என்று குறிக்கலாம். அர்த்தமற்றவை, ஆதாரமற்றவை, நிஜமில்லாதவை, இருப்பற்றவை ஏதாகிலும் சரி, அறிவு உதித்தவுடன் அவைகளெல்லாம் மாயையின் தோற்றம் என்று நீ அறிவாய். மற்றொரு சுவையான ஒரு விஷயமும் உண்டு. அதாவது மாயையானது வித்யைக்கு காரணமாக இருப்பதால்
அது நம் மதிப்புக்கும் அனுமதிக்கும் பாத்திரமாகின்றது என்று ஒரு வாதம் உருவாகலாம். ஆனால் அதிலிருந்து தோன்றும் வித்யையும் என்றும் நிலை பெற்றதல்ல. அவித்யானது வித்யையினால் நசிக்கப்படுகிறது, அப்போது வித்யையும் பூரணமாகின்றது. எவ்வாறு தீயின் பணியானது காட்டில் உள்ள மரங்களை எரித்தவுடன் முடிவு பெறுகின்றதோ அவ்வாறே ஆகும். வேதாந்த உரைகளை கேட்டதினால் தோன்றும் ஞானமானது நேரடியான சுயஞானம் ஆகாது. இதன் மூலம் இதற்கு பதில் அதுதான் என்ற தவறு நீக்கப்படுவதில்லை. கேள்வி ஞானமானது சுய அனுபவ ஞானமாகாது. சத்சங்கங்களின் மூலம் பிரம்மத்தின் ரூபம் சத் சித் ஆனந்தமாகும் என்பதை மனதில் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயம் என்ற பஞ்சகோசங்களில் சாட்சியாக விளங்குவதே பிரம்மமாகும் என்று ஒருவர் கண்டு உணர வேண்டும். சாஸ்திரங்களின் மூலம் விஷ்ணு என்பவருக்கு நான்கு கைகள் உண்டு, அவர் கைகளில் சங்கு சக்கரம் கதை பத்மம் என்று அறிந்து தியானத்தில் அவ்வாறான காட்சியை நிறுத்தலாம். சிற்ப அறிவினால் உணர்ந்த அறிவு ஞானமாகாது. இது பிரத்யக்ஷா என்று கூறப்படுவது ஆகாது. பிரத்யக்ஷா என்று வர்ணிக்கப்படுவது விஷ்ணுவை உன்னுள் காண்பதாகும். சாஸ்திரங்களின் மூலம் அறியும் விஷ்ணுவின் உருவம் வெளிப்புறத்தில் தோன்றுவதாகும். இது நேரடியான ஞானமாகாது, எதிர்முகமல்லாத ஞானம். அடிப்படையான உண்மையான பிரம்மம் என்பது அவனே, புறத்தில் இருப்பதல்ல என்ற தெளிவை மகா வாக்கியமான தத்துவமசி என்ற பொருளின் விளக்கத்தை கேட்டவுடன் ஏன் தோன்றக்கூடாது? ஆனால் ஒருவன் இவ்வாறு அறிவதில்லை. சாஸ்திரங்களின் மூலம் அறியும் மோட்சம் எனப்படுவது மதிப்புள்ளதா, அதை நாம் அடைய கருதலாமா என்று ஐயம் உன்னுள் ஏற்படலாம். ஆனால் இதை வெளிப்படுத்தல் ஆகாது. அதை சாஸ்திரமே மகா வாக்கியங்களின் மூலம் நீ பிரம்மமே என்ற உண்மையை விளக்கி, அதே சமயத்தில் இவ்வுண்மைகள் கேள்வி ஞானத்தால் பெறலாகாது, அனுபவ ஞானத்தால் தான் அடைய முடியும் என்று வலியுறுத்தி கூறுகின்றன. சாதகனின் முன்னேற்றம் கீழ்வருமாறு ஏற்படுகின்றது. கேள்வி ஞானத்தை ஸ்ரத்தையாகவும் ஜாக்கிரதையோடும் தொடர்ந்து ஆராய்ந்து ஆத்மாவின் பண்புகளை அறிந்து பிறகு இதை மனத்தின் மூலம், அதாவது மனதில் அலசி எடுத்து சிந்தித்து ஆராய்ந்தால் நாளடைவில் இதுவே எதிர்முகமான ஞானத்தை தோற்றுவிக்கும். ஆத்மா என்பது எங்கும் எப்பொருளிலும் வியாபித்துள்ளது, எதுவும் அதை பாதிக்காது, ஆகாசத்தை போன்று அது எங்கும் நிறைந்துள்ளது. மேலும் அது ஆகாசத்திற்கும் அப்பாற்பட்டது, அது சித்தாகாசமாகும். இதுவே பரந்த அகண்ட உணர்வாகும். அதனால்தான் இதை பரம், அதாவது அப்பாற்பட்டது என்று கூறுகிறார்கள். அதனால்தான் உபநிடதங்களை ஸ்ருதிகள் அசங்கோ அயம் புருஷஹ, அதாவது புருஷன் எனப்படுபவன் பற்றற்றவன் என்று பறைசாற்றுகின்றன. ஆத்மாவை எதுவும் பாதிக்க முடியாது, தீண்ட முடியாது, அது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது, செயலற்றது, கலக்கமற்றது. அது எல்லையற்றது என்பதை சந்தேகிக்கவே கூடாது. தேச கால காரணம் என்றவையால் கட்டுப்படுத்த முடியாது. ஆத்மா இவ்விடத்தில்தான் உள்ளது, அங்கில்லை என்றும் கூற முடியாது. வெளியால் அதை அடக்க முடியாது. அது ஒரு காலத்தில் இருந்தது, மற்றொரு காலத்தில் இல்லை என்றும் கூறலாகாது. காலம் கடந்தது, காலமும் அதுவே. நாம ரூப வஸ்து என்ற கட்டுப்பாடுகள் அதற்கு இல்லை. அது எங்கும் நிறைந்த பூரணமானது, வரம்பற்றது. இதுவே உயர்ந்த கதி, தெளிவு என்பதை அறிந்திரு. இங்கு ஓர் ஐயம் எழலாம். ஆத்மாவானது ஆகாசத்தை போன்று எல்லாவற்றிலும் பரவி நிலவி இருப்பின் அது ஒரு விகாரம், மாறுபாடு அல்லது தோற்ற மாற்றத்தை குறிக்கவில்லையா? இல்லை. விகாரம் அல்லது தோற்ற மாற்றம் என்பது ஆறு வகைப்படும். அவை இருப்பது, வளர்வது, மாறுவது, சரிவு, இறப்பு, தோன்றுதல் முதலியவை ஆகும். ஆனால் ஆத்மாவானது எங்கும் வியாபகமுள்ள சாஸ்வதமான ஆகாசத்தையும் மற்ற ஐம்பூதங்களையும் பார்க்கும் காட்சியாகும். இதற்கு உருத்திரிபு கிடையாது. அது நிர்விகாரமாகவும் உள்ளது. ஆத்மாவை நாம் நிர்விகாரம் என்று அழைத்தால் அது மற்ற பொருள்களெல்லாம் விகாரத்தன்மை அல்லது உருத்திரிபுடையவை என்பது தெளிவாகும். அப்பொழுது அத்வைதம் அல்லது இரண்டற்றது என்று எவ்வாறு உரைக்கலாம் என்ற கேள்வி நம்முள் எழலாம். இப்போது சில பொருள்களுக்கு விகாரத்தன்மை உண்டு,
சில பொருள்களுக்கு கிடையாது. ஆத்மாவை தவிர வேறொன்றும் கிடையாத போது இரட்டித்து தோன்றும் பொருளே கிடையாது. அது இரண்டல்ல, ஒன்றேதான். இதில் ஐயமே கிடையாது, ஐயம் தோன்றவும் தோன்றாது. ஆத்மாவிற்கு புறம்பே ஒன்றும் கிடையாது என்று எவ்வாறு உரைக்கலாம்? அதற்கு காரணம் இதுவே, ஆத்மாவே எல்லாவற்றிற்கும் காரணமாகின்றது. காரணத்திற்கும் விளைவிற்கும் வேற்றுமையே கிடையாது. விளைவற்ற காரணம் கிடையாது, காரணமற்ற விளைவும் கிடையாது. சிலருக்கு இந்த ஐயமும் எழலாம், ஆத்மாவானது எவ்வாறு இயல்பாக பல பொருள்களுக்கும் உரித்தாக கொள்ளத்தக்க பொது மூல அடிப்படை கருத்து படிவமாகும்? ஏனெனில் ஆத்மாவே பொது மூல அடிப்படையான தீர்க்க தரிசி ஆகும். பார்ப்பவரே உலகத்தின் மருட்சியான தோற்றத்திற்கு காரணம். பார்ப்பவர்தான் முத்து சிற்பியின் மீது வெள்ளி உள்ளது என்று இல்லாததை அறிவிக்கின்றார்கள். கனவில் காணும் காட்சிகள் யாவும் கனவு காண்பவனின் படைப்புகள் ஆகும். அவ்வாறே விழிப்புலக தோற்றங்கள் யாவற்றுக்கும் அவைகளை அறியும் தரிசியான ஆத்மாவே காரணமாகின்றதல்லவா? சாய் அன்பர்களே, இன்று ஞான வாகினியை இத்துடன் நிறுத்திக்கொண்டு இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் ஸ்ரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.